வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேலை அழிக்க நினைக்கக்கூடிய நாடுகளோட படை பலத்தை பத்தியும், அந்த நாடுகளுடைய இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நகர்வுகளை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்பர் 7, நார்த் கொரியா. கடந்த 76 ஆண்டுகளா இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனியர்களுக்கு அரசியல், இராணுவம், ராஜதந்திர ரீதியிலான உதவிகளை வடகொரியா வழங்கிட்டு வராங்க. இஸ்ரேல் காசா பகுதியில் நடத்திட்டு வரக்கூடிய மனித உரிமை மீறல்களுக்கு எதிராகவும், மிக கொடூரமான இன அழிப்பிற்கு எதிராகவும் உலக அரங்கில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடா, ஈரானுக்கு அடுத்தபடியான மிக கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்யும் நாடா வடகொரியா இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவின் ரசாயன ஆயுத தயாரிப்பு முயற்சிகளுக்கும், ஈரானின் ஏவுகணை மற்றும் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சிகளுக்கும் வடகொரியா தொழில்நுட்ப உதவிகளை வழங்கிட்டு வராங்க. இந்த நிலையில இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது பாரிய அளவிலான தாக்குதலை முன்னெடுக்கக்கூடிய பட்சத்துல, போர் தொடங்கிய 48 மணி நேரத்திற்குள் வடகொரியாவின் அணு ஆயுதங்கள் ஈரானில் நிலைநிறுத்தப்படும்னு சிஐஏவின் டைரக்டர் வில்லியம் பர்ன்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. வடகொரியாவின் இராணுவத்தில் 1,80,000 இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 42,461 போர் தளவாடங்கள் இருக்கு. இதில் டேங்குகள் 5,845, இராணுவ வாகனங்கள் 24,696 அடங்கும். வடகொரிய விமானப்படையில் 951 போர் விமானங்கள் இருக்கு. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 440, அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ் 132 அடங்கும். வடகொரிய கடற்படையில் 505 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதில் சப்மரீன்ஸ் 98, மிசைல் போட்ஸ் 112 அடங்கும். வடகொரியாவோட ஆர்மி பட்ஜெட் $3.5 பில்லியன், இந்திய மதிப்பில் 28,700 கோடி. நம்பர் 6, ரஷ்யா. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி ஈரான் இருப்பது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் சிஐஏவோட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, உக்ரைன் போரிலிருந்து மேற்கத்திய நாடுகளுடைய கவனத்தை திசை திருப்பி மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர்க்களத்தை உருவாக்க ரஷ்ய உளவு அமைப்பான எஃப்எஸ்பி ஹமாஸ் போராளிகளுக்கு ரஷ்யாவின் சைபீரியாவில் வைத்து போர் பயிற்சிகளையும் தாக்குதல் திட்டங்களையும் அளித்ததா சிஐஏ குற்றம் சாட்டுறாங்க. இஸ்ரேல் ஈரான் மோதல் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய இந்த தருணத்தில், ரஷ்யா மிகப்பெரிய அளவில் அதிநவீன இராணுவ தளவாடங்களையும் ரேடார் சிஸ்டங்களையும் ஈரானுக்கு போர்க்கால சூழலில் அனுப்பிட்டு வராங்க. அதே சமயம் சிரியாவில் உள்ள ரஷ்ய கடற்படை தளத்தையும் விமானப்படை தளத்தையும் ரஷ்யா பலப்படுத்திட்டு வராங்க. ரஷ்ய இராணுவத்தில் 35,70,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 193,788 இராணுவ தளவாடங்கள் இருக்கு. இதில் டேங்குகள் 14,777, இராணுவ வாகனங்கள் 161,300 அடங்கும். ரஷ்ய விமானப்படையில் 4,285 போர் விமானங்கள் இருக்கு. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 809, அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ் 730 அடங்கும். ரஷ்ய கடற்படையிடம் 781 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதில் கபோட்ஸ் ரக போர்க்கப்பல் 83, சப்மரீன்ஸ் 65 அடங்கும். மேலும் ரஷ்ய கடற்படையிடம் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலும் இருக்கு. ரஷ்யாவோட ஆர்மி பட்ஜெட் 893,000 கோடி. நம்பர் 5, சிரியா. சிரியா இஸ்ரேலுடன் 4 முறை நேரடியான போர்களில் ஈடுபட்டிருக்காங்க. 1967 ஆண்டு 6 நாள் போரின் போது சிரியாவுக்கு சொந்தமான கோலன் ஹைட்ஸ் நிலப்பரப்பை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டாங்க. இஸ்ரேலுடன் போரிட்டு வரும் ஹெஸ்புல்லாவுக்கு ஈரானிலிருந்து ஆயுதங்கள் சிரியா வழியாகவே லெபனானுக்கு அனுப்பப்படுது. ஹெஸ்புல்லாவுக்கான ஆயுத வளங்களை தடுக்க இஸ்ரேல் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக சிரியாவில் மிகப்பெரிய அளவிலான வான்வழி தாக்குதலை நடத்திட்டு வராங்க. சிரியா இஸ்ரேலுக்கு எதிரான போராளி குழுக்களான ஃபதல் அல் அபாஸ், அரப் நேஷனலிஸ்ட் கார்ட், பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்மி, பஹித் பிரிகேட்ஸ் போன்ற போராளி குழுக்களுக்கு
ஆயுத உதவிகளையும் இராணுவ பயிற்சிகளையும் வழங்கி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை முன்னெடுக்கிறாங்க. சிரியாவின் இராணுவத்தில் 270,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 20,579 போர் தளவாடங்கள் இருக்கு. இதில் டேங்குகள் 2,720 ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 2,400 அடங்கும். சிரியாவின் விமானப்படையில் 452 போர் விமானங்கள் இருக்கு. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 168 அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ் 57 அடங்கும். சிரியாவின் கடற்படையில் 47 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதில் மிசைல் போட்ஸ் 22 மெயின் வார்ஃபேர் 15 அடங்கும். சிரியாவோட ஆர்மி பட்ஜெட் $1.4 பில்லியன், இந்திய மதிப்பில் 11,811 கோடி. நம்பர் 4, ஏமன் ஹவுதி. ஏமனின் தெற்கு பகுதியை கைப்பற்றி ஆட்சி நடத்திட்டு வரும் ஷியா பிரிவு போராளி குழுவான ஹவுதி காசா மீதான இஸ்ரேல் படையெடுப்பிற்கு எதிராக அக்டோபர் 19 இஸ்ரேல் மீது பலிஸ்டிக் மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்தினாங்க. மேலும் இஸ்ரேலை பொருளாதார ரீதியாக முடக்குவதற்காக செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் அனைத்து வர்த்தக கப்பல்களையும் தாக்கிட்டு வராங்க. கடந்த 10 மாதங்களில் ஹவுதி போராளி குழு 82 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 3 கப்பல்கள் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. மேலும் கேலக்சி லீடருங்கிற ஒரு கப்பல் ஹவுதி ஆயுதப்படையால் கடத்தி செல்லப்பட்டிருக்கு. செங்கடல் பகுதியில் ஹவுதிகளின் தாக்குதலை கட்டுப்படுத்த அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பஹ்ரைன், சிங்கப்பூர், கிரீஸ் உள்ளிட்ட 20 நாடுகளுடைய கூட்டுப்படைகள் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்புகளை வழங்கிட்டு வராங்க. மேலும் இஸ்ரேல் மீது தொடர்ந்து ட்ரோன்கள் ஏவுகணைகளை ஏவிட்டு வரும் ஹவுதிகளுக்கு எதிராக அமெரிக்காவும் பிரிட்டனும் தெற்கு ஏமனில் வான்வழி தாக்குதலை முன்னெடுத்துட்டு வராங்க. கடந்த மாதம் ஹவுதிகள் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவி மீது நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் விமானப்படையும் ஹவுதிகளின் இராணுவ தளங்கள் மீது மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை மேற்கொண்டாங்க. ஹவுதி இராணுவத்தில் 350,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 11,000 போர் தளவாடங்கள் இருக்கு. இதில் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் 500 ஆன்டி டேங்க் வெப்பன்ஸ் 7,500 அடங்கும். ஹவுதி விமானப்படையில் 12 போர் விமானங்கள் இருக்கு. இதில் அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ் 3 ஹெலிகாப்டர்ஸ் 9 அடங்கும். மேலும் ஹவுதிகளிடம் 1,000,000 ஸ்வாம் ட்ரோன்களும் இருக்கு. ஹவுதி கடற்படையில் 75 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதில் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட்ஸ் 25 ஷி ட்ரோன்கள் 50 அடங்கும். மேலும் ஹவுதிகளிடம் 1,000,000 ஆன்டிஷிப் மிசைல்ஸும் க்ரூஸ் மிசைல்ஸும் பலிஸ்டிக் மிசைல்ஸும் இருக்கு. நம்பர் 3, ஹெஸ்புல்லா. லெபனானை தளமாக கொண்ட ஷியா பிரிவு போராளி குழுவான ஹெஸ்புல்லா இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய திடீர் தாக்குதலை நடத்தியதை அடுத்து ஹெஸ்புல்லாவும் அக்டோபர் 8 இஸ்ரேல் மீது ராக்கெட்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஆன்டி டேங்க் மிசைல்கள் மூலமாக வடக்கு இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்குதலை முன்னெடுத்துட்டு வராங்க. இதற்கு எதிர்வினையாக இஸ்ரேலும் ஹெஸ்புல்லா மீது மிக கடுமையான விமான தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில் ஜூலை 30 ஹெஸ்புல்லாவின் மிக முக்கியமான இராணுவ தளபதியான ஃபரூத் சுகர் அவர்கள் இஸ்ரேலின் விமான தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலைக்கு பிறகு இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மோதல் மிகப்பெரிய அளவில் மோசமடைஞ்சிருக்கு. ஹெஸ்புல்லா படையில் 100,000 போராளிகள் இருக்காங்க. ஹெஸ்புல்லா இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும்பாலான ஆயுதங்கள் ஈரான், நார்த் கொரியா, ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்களாக இருக்கு. மேலும் ஹெஸ்புல்லா போராளி குழு ஈராக் மற்றும் சிரியாவில் ISIS பயங்கரவாதிகளுக்கு எதிராக போரிட்ட போது ISIS பயங்கரவாதிகளுக்கு அமெரிக்கா அளித்த ஹெவி மெஷின் கன்கள், கவச வாகனங்கள், ஆன்டி டேங்க் வெப்பன்ஸ் போன்ற அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை IS பயங்கரவாதிகளிடமிருந்து ஹெஸ்புல்லா கைப்பற்றியிருக்காங்க. ஹெஸ்புல்லாவிடம் ஒட்டுமொத்தமாக 10,000 அதிகமான போர் தளவாடங்கள் இருக்கு. இதில் டேங்குகள் 300 இராணுவ வாகனங்கள் 1,100 அடங்கும்.
மேலும் ஹெஸ்புல்லாவிடம் 5000 அதிகமான ஆன்டி டேங்க் மிசைல்ஸும் இருக்கு. ஹெஸ்புல்லா லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய டனல் சிட்டியவே உருவாக்கியிருக்காங்க. ஹெஸ்புல்லாவிடம் ஒட்டுமொத்தமாக 1,00,000 அதிகமான ராக்கெட்கள், ட்ரோன்கள், க்ரூஸ் மிசைல்ஸ், பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. நம்பர் 2, ஈரான். ஈரான் இஸ்ரேலுடன் சிரியா, லெபனான், சூடான், காசா பகுதிகளில் ப்ராக்ஸி வாரில் ஈடுபட்டு வராங்க. ஈரானோட அல்டிமேட் கோல், அதாவது இறுதி இலக்கு, 2040 தற்போதுள்ள இஸ்ரேல் நிலப்பரப்பிலிருந்து யூதர்களை விரட்டிவிட்டு பாலஸ்தீனியர்களுக்காக சுதந்திர பாலஸ்தீன அரசை உருவாக்க வேண்டும் என்பதாகவே இருக்கு. இஸ்ரேல் கடந்த 76 தன்னோட இருப்பை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மத்திய கிழக்கில் பல இஸ்லாமிய நாடுகளை போர்கள் மூலமாகவும் அரசியல் படுகொலைகளை நிகழ்த்தியும் தன்னோட எதிரிகளை வீழ்த்தியிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி ஈரான் தான். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காசா போர் தொடங்கிய பிறகு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்த மோதலோட உச்சகட்டமாக கடந்த ஏப்ரல் மாதம் சிரியாவில் இருந்த ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் மிக முக்கியமான இராணுவ தளபதிகளும் ராஜதந்திரிகளும் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக ஈரான் ஏப்ரல் 11 இஸ்ரேல் மீது 170 ட்ரோன்கள், 30 க்ரூஸ் மிசைல்ஸ், 120 பலிஸ்டிக் மிசைல்ஸை ஏவினாங்க. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜோர்டான், இஸ்ரேல், இந்த 5 நாட்டு விமானப்படை, கடற்படை மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் களமிறக்கப்பட்டு பெரும்பாலான ட்ரோன்களும் மிசைல்களும் இடைமறித்து அழிக்கப்பட்டது. இருந்தபோதும் ஒரு சில ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இஸ்ரேல் நிலப்பரப்பை தாக்கியது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஏப்ரல் 19 ஈரானில் சிறிய அளவிலான ஒரு ஏவுகணை தாக்குதலை மட்டும் நடத்தினாங்க. இந்த பதட்டமான சூழலில் ஜூலை 31 ஹமாஸின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானில் வைத்து மொசாட்டால் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு கண்டிப்பாக பழி வாங்குவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க படைகள் மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் களமிறக்கப்பட்டிருக்காங்க. ஈரானும் இஸ்ரேலும் தொடர்ந்து போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு வராங்க. ஈரான் இராணுவத்தில் 11,80,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில் ஒட்டுமொத்தமாக 71,166 போர் தளவாடங்கள் இருக்கு. இதில் டேங்குகள் 1,996 ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 2,050 அடங்கும். ஈரான் விமானப்படையில் 551 போர் விமானங்கள் இருக்கு. இதில் ஃபைட்டர் ஜெட்ஸ் 186 அட்டாக் ஏர்கிராஃப்ட்ஸ் 23 அடங்கும். ஈரான் கடற்படையில் 101 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதில் ஃப்ரிட்ஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 15 சப்மரின்ஸ் 19 அடங்கும். ஈரானோட ஆர்மி பட்ஜெட் $9.9 பில்லியன், இந்திய மதிப்பில் 81,626 கோடி. நம்பர் 1, ஹமாஸ். அக்டோபர் 7, 2023 ஆப்ரேஷன் அல் அக்ஸா ஃப்ளட்டுங்கிற பேரில் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாட்டிற்கு எதிராக ஒரு சிறிய ஆயுதக்குழு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவது ஒரு தற்கொலைக்கு சமமான தாக்குதல்னே சொல்லலாம். ஹமாஸ் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முழு முதல் காரணம் கடந்த 2023 செப்டம்பர் 22 அமெரிக்காவிலிருந்து 5 சிகப்பு கன்றுகள் பலி சடங்கிற்காக இஸ்ரேலுக்குள் கொண்டு வரப்பட்டது. 2025 ஜியோனிச யூதர்கள் இந்த சிவப்பு கன்றுகளை பலி கொடுத்து இஸ்லாமியர்களின் புனித தலமான அல் அக்ஸாவிற்குள் பலி சடங்குகளை நடத்தி அல் அக்ஸா மசூதி இருக்கும் இடத்தில் யூதர்களின் 3வது புனித கோயிலை கட்டுவதே இஸ்ரேலியர்களின் திட்டமாக இருக்கு. இஸ்ரேலியர்களின் இந்த பலி சடங்கை தடுக்கும் விதமாகவே ஹமாஸ் போராளி குழு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது நடத்தினாங்க. ஜியோனிச யூதர்களின் இந்த பலி சடங்கை நடத்தவிடக்கூடாது என்பதில் லெபனானின் ஹெஸ்புல்லா, ஏமனின் ஹவுதி, ஈரான், சிரியா போன்ற நாடுகள் உறுதியாக இருக்காங்க. ஹமாஸ் போராளி குழுவில் 28,000 போராளிகள் இருக்காங்க.
ஹமாஸ் போராளிகளிடம் ஒட்டுமொத்தமா 2000 அதிகமான போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஸ்மால் ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 700, ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் 987 அடங்கும். மேலும் ஹமாஸ் போராளிகளிடம் ஆயிரக்கணக்கான உளவு ட்ரோன்களும் சூசைட் ட்ரோன்களும் இருக்கு. எனிவே, என்னோட இந்த வீடியோல குறைகள் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதை சரி செய்ய முயற்சி பண்றேன். நன்றி, வணக்கம்.